மதுரை மாநகரில் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் சில இடங்களில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் வெற்றி களத்திலிருந்து இணைகிறார். வெற்றி, விவரங்கள். நந்தா, மதுரையில் கடந்த ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை என்பது பெய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நகரின் பல்வேறு சாலைகள், பிரதான சாலைகளில் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. இன்னும் அதிகமான பாதிப்பை எதிர்கொண்டிருப்பது குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள அதிக நிறைய இடங்கள்ல, பார்க் டவுன், சர்வேயர் காலனி, இப்படி நிறைய இடங்கள்ல குடியிருப்பு பகுதி முழுக்க தண்ணிக்குள் தண்ணியில மூழ்கி இருக்கப்பட்டிருக்கு. வீடுகளுக்குள்ள முழுக்க தண்ணி போயிருக்குது. இப்ப நாம இருக்கிறது மதுரை கார்பரேஷன் வார்டு 10வது வார்டுக்குட்பட்ட அந்த சர்வேயர் காலனி, சர்வேயர் காலனி பாரதி நகர்ல இருக்கிறோம், பாரத் நகர்ல. இந்த இடத்துல இந்த வீட்டுக்கு அருகில போகக்கூடிய ஒரு ஓடையில உடைப்பு ஏற்பட்டிருக்கு. உடைப்பு ஏற்பட்டதன் காரணமாகத்தான் மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்பு அப்படிங்கிறது இங்க ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 300-400 குடும்பங்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதி அப்படிங்கிறது முழுக்க தண்ணீர் சூழ்ந்திருக்குது. நம்ம பார்க்கலாம், ஒளிப்பதிவாளர் பிரபாகர் காமிச்சிட்டு இருக்காரு, அது வீட்டுக்குள்ள வீடுகளுக்குள்ள முழுக்க தண்ணி போயிருக்கக்கூடிய காட்சி அப்படிங்கிறது பெரிய அளவுக்கான அவதிக்கு மக்களை உள்ளாகி இருக்கிறது. நம்ம பாக்குறோம், இங்க பாருங்க, வீட்டுக்குள்ள ஹாலு, கிச்சன் எல்லாம் தண்ணி. இவ்வளவு தூரம் தண்ணி கிட்டத்தட்ட இதுவரைக்கும் இப்படி ஒரு பாதிப்பு இவங்க சந்திச்சது இல்லைங்கிறாங்க. இவ்வளவு அளவுக்கான பாதிப்புகளுக்கு வெறும் நேரடியாக மழை மட்டும் காரணமல்ல, மழையை ஒட்டி சுத்தி இருக்கக்கூடிய கட்டமைப்பு கோளாறுகள், முன்னெச்சரிக்கை பணிகள் இருந்த கோளாறுகள் காரணமா இருக்கும் அப்படின்னா நம்மளால இப்ப கருத வேண்டிய நிலை இருக்குது. மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் கூட இதுக்கு அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஏற்பட்ட கோளாறு குளறுபடிகள் தான் காரணம் சொல்றாங்க. ஆமா, எப்படி இவ்வளவு தூரம், இவ்வளவு பெரிய அமைச்சருடைய தொகுதி, ஓகே, அமைச்சர் மூர்த்தியினுடைய தொகுதி அப்படிங்கிறாங்க, இந்த இடத்துல எப்படி இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட என்ன காரணம்? இதுக்கு முன்னாடி இப்படி வந்திருக்கா உங்களுக்கு? இப்படி வந்தது இல்ல, இப்பதான் இந்த வட்டம் தான் இப்படி வந்திருக்குது. இந்த ஓடையில தண்ணி நிறைய போய் அங்க இந்த ஏதோ ஓட்டை போட்டிருக்காங்க அவளுக்கு, அந்த வழியா இங்க வந்துருச்சு. எப்படி எப்பமா எப்படி தண்ணி இவ்வளவு தண்ணி இப்படி உள்ள வந்தது? அதான் அந்த தண்ணி ஃபுல்லா அங்கிட்டு வந்துருச்சு. இந்த அல்லமின் நகர் இந்த பக்கம் ஒரு கம்மா இருக்கு, அது என்னமோ உடஞ்சு இங்கிட்டு வருதுன்னு சொல்றாங்க. இப்ப ரொம்ப சிரமமா இருக்குல்ல, எல்லாம் திடீர்னு சின்ன பிள்ளைங்க எல்லாம் இப்ப வெளியே நிக்குது. எப்படி எல்லா ஜாமானும் நனைஞ்சு போயிருச்சு, பாதி நனைஞ்சு போயிருச்சு. பிரதர், எப்படி இவ்வளவு பெரிய பாதிப்பு எப்படி வருது? ஏன் வீட்டுக்குள்ள ஃபுல்லா இவ்வளவு தூரம் தண்ணி வர அளவுக்கு என்ன நடந்தது? பிரதர், அங்கிட்டு சரியா அங்க கட்டமைக்கல, சரியா கட்டமைக்காம தண்ணி பூரா அங்கிட்டு வந்துருச்சு. அதை முதல்ல மழை பெய்யற போய் சரி பண்ணிருக்கோம், இல்லாதனால இங்கிட்ட வந்துருச்சு. இப்ப பாருங்க, சின்ன பிள்ளை எல்லாம் வெளியே நிக்கிறாங்க, மதியானத்துல யாரு சோறு சாப்பிடல. அங்க நீங்க பாத்தீங்கன்னா அடுப்படி தெரியும், தட்டு பூரா மிதக்குது. இப்படி இந்த அளவு நோய் இங்க பூராமே பாம்பு பள்ளி இதெல்லாம் வந்து எப்படி இவங்க பூரா எங்க போவாங்கன்றது தெரியல. இதுக்கு உண்டான சொல்யூஷன் தான் அவங்க கொடுக்கணும். எப்ப கேட்டாலும் ஏதோ ஒரு காரணம், மழை பெஞ்சாலும் எல்லாரும் ஒரு காரணம் சொல்லுவாங்க, மழை பெய்ய மட்டும் சொல்லுவாங்க. மழை பெய்ய முன்கூட்டியே இந்த வேலையை பாத்துருக்கலாம்ல. இப்ப இந்த அளவுக்கு இருக்குன்னா இப்ப யோசித்து பாருங்க, இதை எப்படி ரெக்டிஃபை இவங்க பண்ண போறாங்க? இவங்க இழந்த சர்டிபிகேட் இருக்கலாம், ஒரு படிச்ச சர்டிபிகேட் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், எல்லாம் ஃப்ரிட்ஜை தூக்கி மேல இதை தூக்குறப்ப கரண்ட் அடிச்சுனா யார் பொறுப்பு? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறப்ப இவ்வளவு தண்ணி இருக்கு, இப்படி தண்ணி இந்த வீட்டுக்குள்ள பாருங்க. இப்ப இந்த பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு இவங்க எவ்வளவு போவாங்க? சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு மதியானத்துல சாப்பாடு சாப்பிட எல்லாம் இருக்காங்க. எல்லாமே ஒரு சரியான சூழ்நிலை பாக்கணும்ல. நீங்க இவர் சொல்றது ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். ஏன்னா கட்டமைப்புல மிகப்பெரிய குளறுபடி நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. தண்ணி வடிகிறதுக்கு உண்டான வழி இல்ல, அல்லது அந்த ஓடை முழுமையா தூர்வாரப்பட்டு அதுல இருக்கிற பராமரிப்பு பணிகள் சரியா மேற்கொள்ளாததான் இவ்வளவு பெரிய விளைவு காரணம். பாருங்க, ஃப்ரிட்ஜ் எல்லாம் தூக்கி மேல வைக்கிற அளவுக்கு இவ்வளவு பெரிய அளவுக்கான பாதிப்பு. வீடு நம்ம வீட்டுக்குள்ள நிக்கிறோம், வீட்டுக்குள்ள கெண்டக்காலுக்கு மேல தண்ணி இருக்கு, இவ்வளவு தண்ணி வீட்டுக்குள்ள வருது அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு பார்க்க முடியாத ஒரு நிலை அப்படிங்கிறது. ஏன்னா அதனுடைய ஒரு காட்சி தான், ஒரு வலி மிகுந்த காட்சி தான் அது. சாப்பிடறதுக்கு எடுத்து வச்சுட்டு சாப்பிட முடியாத ஒரு நிலை அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. நம்ம தொடர்ச்சியா இந்த வீட்டுக்கு வெளியில போய் பாருங்க, இந்த வீட்டுக்கு வெளியே போகும்போது பாருங்க எந்த அளவுக்கான பாதிப்பு இங்க இருக்குன்றது நமக்கு தெரியும். வீடு முழுக்க, வீட்டினுடைய பகுதி முழுக்க தண்ணியா தான் இருக்குது. இந்த பகுதி மக்கள் எல்லாம் இங்க நிக்கிறாங்க, நம்ம அவங்ககிட்ட பேசுவோம். அக்கா, என்ன ஆச்சு, எவ்வளவு என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் இருக்கு, எதெல்லாம் இழந்திருக்கீங்க? வீட்டுக்குள்ள தண்ணி பூந்துருச்சு, இங்க இன்னைக்கு சாப்பிட கூட முடியாது போல, அந்த அளவுலதான் இருக்குது.
என்ன செய்யறது? நாங்க இங்க தண்ணி இங்க எப்படி தண்ணி வீட்டுக்குள்ள இருந்தா அங்க அந்த வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்குள்ள தண்ணி புகுந்துருச்சு இந்த வீடு மாதிரி. நாலு நாள் அப்படி இருக்கு. நாங்களே எவ்வளவு இது பண்ணி பார்த்தா நாங்களே எங்களால ஒன்றும் பண்ண முடியல. யாரும் பெரிய அதிகாரியும் உள்ள வரமாட்டாங்க, எந்த ஒரு இதுவுமே இல்லை, ரெஸ்பான்ஸுமே இல்லை. இந்த பக்கம் பாருங்க, ஆடு குட்டியெல்லாம் எந்த இறையும் இல்லாமல் பட்டினியா கிடைக்கும். நாலு நாளா எந்த இதுவுமே இல்லை. நாங்க என்ன பண்றதுன்னே ஒன்றும் புரியல. நாங்க இதை விட்டு எங்க போறதுன்னே புரியல. நாங்க எப்படி ஓடையில ஓடையில என்ன மாதிரி உடப்பு ஏற்படுச்சு? ஏன் அப்படி ஓடையை ஏற்கனவே பொத்து விட்டதுங்கய்யா, பொத்து விட்டதுல வந்து அதை அடைக்காம விட்டதுனாலதான் இந்த பாதிப்பு எங்களுக்கு. இந்த பக்கம் பாருங்க, அது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பக்கம் ஓடையை பொத்து விட்டது நல்லா தெரியும். இந்த பக்கம் போக போக இவ்வளவு தண்ணி இருக்கு. ஆனா இந்த ஏரியா வந்து பள்ளமா இருக்கிறதுனால சாக்கடை கட்டி தரோம் அப்படின்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட். ஆனா கெட்டல, அப்படியே விட்டுட்டாங்க. அதனாலதான் இப்ப பிரச்சனை. இத கொஞ்சம் ஒசத்தி விடுங்க, தண்ணி வராதுன்னு சொன்னோம், அதுவும் கேட்கல. ரோடு போட்டாங்க, அப்ப கொஞ்சம் உயரமா போடுங்க, தண்ணி இந்த பக்கம் வராதுன்னு சொன்னோம், அதை கேட்கவே இல்லை. நாங்க இப்படிதான் போடுவோம் அப்படின்னு. இந்த தெரு மட்டும்தான், அங்கிட்டெல்லாம் பாருங்க. ஆமா, இங்க அங்கதான் ஒரு ஒரு மழை வந்து எவ்வளவு பெரிய மழை மழைன்னு ஒண்ணு வரும்போதுதான், அதுல பெரிய அளவுக்கு தண்ணி வரும்போதுதான் அவங்க என்னென்ன குளறுபடிகள்லாம் மொத்தமா நடந்திருக்கு, வருஷம் முழுக்க யாரெல்லாம் தப்பு பண்ணிருக்கா அப்படிங்கறதெல்லாம் ஒரு வெள்ளம் வரும்போது தான் வெளியவே வருது. இங்க பாருங்க, நாலு நாளா இந்த இடத்துல இவ்வளவு பெரிய அளவுக்கான தண்ணி இன்னும் உள்ள போக போக இடுப்பு அளவுக்கு கழுத்து அளவுக்கு ஒரு ஆள் முங்குற அளவுக்கான தண்ணி அளவு கூட இருக்குன்றாங்க. அந்த அளவுக்கான பாதிப்புகள் இருக்கு. இவங்க சாலையை உயர்த்தி தர சொல்லி கேட்டிருக்காங்க, அதை பண்ணி கொடுக்கல. இங்க வடிகால் வசதி ஏற்பட சொல்லியிருக்காங்க, அது பண்ணி தரல. ஓடை ஒண்ணு பராமரிப்பு பணி முழுமையா செய்யப்படல, அதுல ஒரு வேலை பார்த்திருக்காங்க, அந்த வேலையை முழுமையா அடைச்சு அந்த ஓடையில் கூடிய ஓட்டைய துவாரத்தை அடைக்காம இருக்காங்க. இவ்வளவு சுத்தி பல்வேறு நிர்வாகங்கள், மாநகராட்சி, பிடபிள்யூடி, பல்வேறு நிர்வாகங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து இந்த எளிய மக்களுடைய அன்றாட வாழ்க்கைய முழுமையா அவங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போற அளவுக்கான பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்குது. நந்தா, நிச்சயமாக அடுத்தடுத்த நாட்களில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைய இருக்கக்கூடிய சூழலில் அரசு போர்க்கால நடவடிக்கை எடுப்போமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். களத்திலிருந்து மக்களின் குரலாக ஒலித்தமைக்கு நன்றி. வெற்றி.